எல்லாமல்ல சிவபரம்பரையும் திருவருட்கரணியினால் இன்று அச்சப்பத்து ஐந்தாவது பாடல் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளார். பெறுகிறேன் வேட்கை வந்தால் வினை கடல் கொளினும் அஞ்சேன். ஒரு உறுதிப்படா சொல்றாரு, இதுக்கெல்லாம் நான் அச்சப்பட மாட்டேன். கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர்கறி முருகல் அஞ்சேன். நான் பெண்கள் பார்த்து என்னை எவ்வளவு கடைக்கண் பார்த்தானாலும், ஏல்கண்ணால கொண்டு பார்த்தானாலும், குலால் கண்ணால பார்த்தானாலும் எதுக்கும் நான் அச்சப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் அச்சப்படாம இருக்கலாமா? அஞ்சுவது அஞ்சாமே பேதமேனு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் அச்சப்படாம இருக்கலாமா அப்படின்னா, அடுத்து வந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய பாடல்ல சொல்றாரு, ஆவுரித்தி திண்டுழலும் புலையரேனும் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளார். இறைவன் வந்து மாதேவர்க்கு அன்பராகி, இறையடியவர்கள் ஆவுரித்தி தின்று உழல்பவர்கள் மாதேவருக்கு அடியவராக இருந்தால் அவர்கள் நாம் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாதேவருடைய அடியவர்கள் ஆவுரித்து தின்ற மாட்டார்கள்ங்கக்கூடிய உறுதிப்பாட்டில் அப்படியே சாப்பிட்டானாலும் அவர் வந்து மகாதேவருக்கு அடியவர்களானால் அவர்கள் நாம் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பதிவு பண்ணுறார். இப்போ இதனுடைய அடிப்படையில் நான் இதுக்கெல்லாம் அச்சமாட மாட்டேன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, எனக்கு இதெல்லாம் அச்சம் தரக்கூடிய பொருட்கள் அல்ல. என்னை பொறுத்து நான் பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த ஒளி, அந்த பெருநெருப்பு பக்கத்தில் இவைகள்லாம் என்னை ஒண்டாது, என்னை எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் நான் அச்சப்பட மாட்டேன். அதனுடைய பொருள் அதுதான், வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ. பெரிய நெருப்பு எரியுது, ஒரு மலை பிடிச்சி நெருப்பு எரியுது. மலையில் எத்தனை மரங்கள், எத்தனை செடி கொடிகள் இருக்கும், அத்தனை அப்படி பத்திக்கிட்டு எரியுது. அது பக்கத்தில் போய் ஒரு ஒரு சின்ன புழு போய், நான் வந்து இந்த நெருப்பு பக்கத்தில் போய் நான் நின்னேன்னா அந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது அப்படிங்கக்கூடிய ஒரு துணிவோடு போய் நிற்க முடியுமா? வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமா? நான் எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டு அந்த ஜோதி சொருவமான ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியை என் உளம்புகுந்த திருவாக நான் உள்வாங்கி கொண்டிருக்கின்றேன். என்னை வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமா? என்னை வந்து வெகுளி நோய், வேட்க நோய் இவைகள் பற்றவா செய்யும்? என்னை பற்றாது. அப்படி பற்றினால் நான் அச்சப்பட மாட்டேன். இதில் உள்ளுரை பொருள் எப்படின்னா, வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ. அகண்டு பறந்த வான் வழிங்கிறது அகண்டு பறந்தது. வானை ஒரு மான் தாவுமோ, ஒரு குட்டி மான் நான் அந்த வானத்தையே தாண்டி பிடிச்சிருவேன், நான் இதை எட்டி குதிச்சிருவேன், எவ்வி குதிச்சிருவேன் அப்படின்லாம் அது சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. வானை ஒரு மான் தாவுமோ, இதெல்லாம் நடக்கிற சங்கதியா? இது வந்து கற்பனைக்கு கூட எட்ட முடியாத ஒன்று. அப்போ இதெல்லாம் எப்படி கற்பனைக்கே எட்ட முடியாத ஒன்றோ, அப்படிதான் அடியவர்களை இவைகள் எதுவும் பாதிக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்தில் அவர் சொல்றாரு, வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ. பெரிய வலிமையான ஒரு புலி ஒன்று இருக்கு, அதை ஒரு எலி போய் நான் உன்னை சீறி பாய்ந்து உன்னை அடக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, புலி வந்து ஒரு உருமல் விட்டா கூட எலி பக்கத்தில் நிற்க முடியாது, ஓடி போயிடும். அப்போ வலிமையான ஒரு புலியை ஒரு எலி சீறுவது எப்படியோ, அப்படி பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட உயிர்களை இவைகள் எதுவும் செய்யாது அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாடில், வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, பெரிய மலையை ஒரு ஈ சிறகினால் துன்புற அசைக்குமா. பெரிய மலை ஒன்று இருக்கு, அந்த மலை பக்கத்தில் போய் ஒரு ஒரு ஈ போய் நின்றுட்டு ரெண்டு சிறகையும் அப்படியே படிச்சு படிச்சு அசைக்குது. அசைச்சிட்டு நான் அந்த மலையை நான் அசைச்சு நான் பெயர்த்து எடுத்துட்டு போயிடுவேன்னு ஒரு ஈ போய் சொன்னா எப்படி இருக்குமோ, அது மாதிரி நடக்க முடியாத விஷயங்கள் இவைகள்லாம். ஆனா நான் அதுக்கெல்லாம் நான் பயப்படலை, அப்படியே நடந்தாலும் நான் பயப்படலைங்கிறதுக்காக சொல்றாரு. பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ, வச்சிரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ. பெரிய வச்சிரத்தூண் ஒன்று இருக்குன்னா அதை பெரிய கோடாரி கொண்டு வெட்டணும். ஒரு துரும்பு எடுத்துட்டு போய் வஜ்ரத்தினால் ஆன தூணை கொண்டு போய் ஒரு துரும்ப கொண்டு போட்டு நான் என்ன, துரும்புக்கு தான் சேதம், தூணுக்கு எந்த சேதமும் வராது. அதனால வச்சிரத்தூணை ஒரு துரும்பினால் துண்டமாகுமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ. இல்லை அதுபோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கு அணிந்தோர்க்கு அவலமுருமோ, காமம் வெகுளி உருமோ,
தன்புகள் செய் சென்னையில் கந்தகோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேளை தன்முகத் துய்யமணி உன்முகத் செய்வமணி சண்முகத் தெய்வமணிய. அதாவது உன்னுடைய அடியவர்களுடைய அடிமுடியை தலைக்கு அணிந்தவர்களுக்கு அவலம் உருமோ, காமம் வெகுளி உருமோ, மனத்தற்பரமும் விகற்பமும் உருமோ, இவைகள்லாம் உன்னுடைய அடியவர்களுக்கு வரவே வராது. மனதில் வந்து ஒரு ஆசாபாசங்கள், ஒரு நன்மை ஒரு தீமை தோந்துவங்கள்னு சொல்லக்கூடிய இரட்டைகளே அவர்களை பற்றாது. அப்படி இருக்கிறதுனால அந்த அடியவர்கள், நான் வந்து நான் வெகுளி வந்தால் அஞ்ச மாட்டேன், வேட்கை நோய் வந்தால் அஞ்ச மாட்டேன், கிளியனார் கிளவி அஞ்ச மாட்டேன், அவர்கள் முறிவல் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த அடியவர்களுடைய அடியை தலையில் சூடியவர்களுக்கே அது வராதுன்னா அடியவர்களுக்கு எப்படி வரும்? அவன் வரவே வராது. அப்படியே வந்தாலும் அவர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எதற்கு சமம்னா, வன்வெறு நெருப்பினை புன்புழு அசைப்பதற்கு சமம், வலி மானை ஒரு மான் தாவுவதற்கு சமம். இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. உன்னுடைய அடியவர்களுக்கு காமமோ வெகுளியோ மயக்கமோ கோபமோ எதுவுமே வராது அப்படின்னு உறுதியாக சொல்கின்றார். அப்படி அவர்களை அதை பற்றாது அப்படின்னு. பிணியலாம் அறிணும் மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மான், திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. வெந்நீர் அணிதல், அதாவது நாம் இறையாற்றலை உள்வாங்கிக் கொண்டால் நமது உடம்பே வெந்நீர் சன்னித்த திருமேனியாக இருக்கும். அப்போ உள்ளொளியாக உயிரொளியாக இறைவன் நமக்குள் புகுந்திருந்தால், உள்ளொளி உத்தமனை நாம் கண்டிருந்தோமானால் அது வெந்நீர் சன்னித்த திருமேனியாக இருக்கும். அப்படி வெந்நீர் சன்னித்த திருமேனி இல்லாத அடியவர்கள், அடியவர்கள்னு சொல்லிட்டே நான் அவங்கள நம்ப மாட்டேன், அந்த அடியவர்களை கூடாதவர்களை கண்டால்தான் எனக்கு அச்சம், வேற எதுக்கு நான் அச்சப்படலை அப்படிங்கிறார். பிணியெல்லாம் அறிணும் மஞ்சேன், உலகத்தில் வரக்கூடாத நோயின்னு என்ன நோய் உண்டோ அந்த நோய் வந்தால் கூட நான் அச்சப்பட மாட்டேன். பிணியெல்லாம் அறிணும் மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன். இருக்கிறதுலையே பெரிய நோய் வந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கும் நோய் தான், அதுக்கு தான் மருந்தே இல்லை. இறையும் இறை அடியவர்களும் தான் அதுக்கு மருந்து. அதனால் பிணியெல்லாம் அறிணும் மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழிந்து. யார் வந்து இறையடியவர்கள் வந்து துணிநிலா அணியன், அதாவது துண்ட பிரயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சந்திரகலையை மேலோங்க செய்து அருள் அனுபவத்தை உள்வாங்க செய்யக்கூடியவர்கள். அந்த அனுபவம் அவர்களுக்கே சித்தியான உடனே அவர்கள் தலையிலேயே அந்த சந்திரகலையினுடைய தோற்றம் தெரிவது போல, அந்த அடியவர்களுடைய அடியவருக்கு அடியவராக நான் ஆகும் பேறு பெற்றால் அதுதான் எனக்கு பேரே தவிர, அவர்கள் அப்படி பேறு பெறாதவர்களை கண்டால் நான் அச்சப்படுகின்றேன் என்று சொல்கிறார். துணியிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழிந்தி அம்மான், திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி ஏத்தி. அம்மாள் திருமால் வந்து திணி நிலம், திண்மையான இந்த நிலத்தை, பூமியை தோன்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அந்த பூமியை தோண்டி கொண்டு திருமால் போய் என்னால் காண முடியவில்லை என்று சமர்ப்பணமாக இறைவனிடம் தேடி வந்தார். அப்படி அம்மாள் காண மாட்டா திருவடியை, எந்த அடியவர்கள்லாம் சூடிக்கொண்டிருக்கிறார்களோ அது மாதிரி நானும் சூடிக்கொள்ள வேண்டும். அந்த அடி அனுபவம் பெற்ற அடியவர்களுக்கு அவர்கள் உடம்பெல்லாம் வெந்நீராக, அவங்க ஒளிவண்ண திருமேனியாக அவர்கள் முனிர்வார்கள் அப்படிங்கிறதுனால, திணிநிலாம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. இந்த சேவடி அனுபவம் தான் இந்த ஒளிவண்ண திருமேனியை நமக்கு தரும் அப்படிங்கிறதுல இந்த அச்சப்பத்து எல்லா பாடல்கள்லையும் சேவடி அனுபவத்தை பற்றி பாடியிருக்கிறாரு. அதற்கு முன்னால் உயிரிழப்பத்திலையும் அதையே கூறியிருந்தார், இப்ப இதுலேயும் அதையே கூறுகிறார்.